இது ஃபுல்லுமே இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸோட கேட்லாக்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் ஒவ்வொரு பிராண்டோட நேம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் எதுக்கு சுஜித்ரா வந்தீங்கன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி ஒட்டுவாங்கண்ணா இந்த க்ரீனும் இப்போ இந்த ப்ளீனாக இருக்குன்னா. இது வந்து அப்படி இல்லை, இதே இது ரெண்டு இது வந்து தனியாக இப்போ ஒரு நாலு வால் இருக்குன்னு ஒரு ரூமில் ஒரு வாலுக்கு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ மீதி உள்ள வால்ஸ்க்கும் இந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது என்னது இது பாருங்கள், இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதை பார்க்க போகும்போதே அது வந்து கிளாத் ஃபீல் இருக்குது, பேப்பர் கூட. இது ஃபுல்லுமே பெரிய ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ஃபுல்லுமே ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் விரும்புவாங்க. ஸோ இதை நம்ம வீட்டுக்கும் பண்ணலாம், ஹாலுக்கு மெயினாக டிவி யூனிட் கிட்ட பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக பார்த்தேன், இது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால அதுதான் என்னன்னு பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கற்றாப்பாளையம். கற்றாப்பாளையத்தில் எல்லாருமே நினைப்போம் வந்து செப்பல் பஜார். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செப்பல்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்திருக்கிற ஷாப் அப்படின்னு பார்த்தா என் பின்னாடி அந்த எதிர்த்த ஷாப் இருக்கும். ஸோ என் பக்கத்தில் இருக்கிறத பார்த்திங்கனாலே நிறைய தெரியுது, ஸ்க்ரீனு, ஃப்ளோர் மேட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து இருக்கிற இடம் பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகுல் ரெக்ஸின். இன்றைக்கி நீங்கள் எதுக்கு சுஜித்ரா வந்தீங்கன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். நான் என் பூஜை ரூமாக கொஞ்சம் மாற்றுவோம், கொஞ்சம் வால்பேப்பர் ஏதாவது ஒட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி வால்பேப்பர்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூஜை ரூமுக்கு தான் வந்து இன்றைக்கி இந்த வால்பேப்பர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தது. நான் ஏற்கனவே இவங்ககிட்ட கால் பண்ணி பேசியிருந்தேன், பட் இவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இதிலலாம் அனுப்புறதுக்கு பதிலாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா ரேட்டு வந்து ஒரு 7 ரூபாயில் இருந்து 70 ரூபாய், 100 ரூபாய் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன மாதிரி பேப்பர்ஸு, என்னென்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாட்ட தான் கேட்கணும். வாங்க அவங்ககிட்டே பேசலாம். ஹலோண்ணா, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து என்னென்ன மாதிரி பேப்பர்ஸ் இருக்கு, என்ன மெட்டீரியல்ஸ் நீங்க டீல் பண்றீங்க? நாங்க வால் பேப்பர்ஸ், ஃப்ளோரிங் மேட்ஸ், கார்பெட், டைல் கார்பெட், டைல் ஃபோம்ஸ் அண்ட் ரெக்ஸின்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ், அப்புறம் டோட்டல் ஃபர்னிச்சருக்கு உள்ள ஸ்பாஞ்ச், பெட்டுக்கு எல்லாமே நாங்க ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லும் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து வால்பேப்பர்ஸ் தான் வேணும். ஸோ நம்ம வால்பேப்பர்ஸ் போயிடலாம். என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குது? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7 ரூபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸ்கொயர் ஃபீட் வந்து 7 ரூபாய். ஓகே, அதுலேருந்து நம்மளோட மாடல்ஸ் பார்த்து உங்களுக்கு எந்த மாடல் அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்கு, பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் வரும். ஓகே, ஸோ நம்ம 7 ரூபாயிலேருந்து போயிடுவோமா? இம்போர்ட்டட் வந்து இருக்கு. ஓகே ஓகே, 7 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒட்டுறது எவ்வளோ ரூபாய்க்கு விட்டு? பேஸ்டிங்ஸ் 10 ரூபா வரும். வந்தது பேஸ்டிங் வந்து 10 ரூபா வரும். ஓகே, ஸோ அதுதாங்க இதோட நம்ம என்ன மாதிரி ரேட்டில் வாங்குறோங்கிறது. இது வந்து ரோல் ரோலாக தான் கிடைக்கும். ஆமாம், ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 57 ஸ்கொயர் ஃபீட் வரும். கரெக்டாக அக்யூரேட் சைஸ் வந்து 57 இருக்கும். இது எல்லாமே 7 ரூபீஸ். ஆமாம், இது ஃபுல்லுமே 7 ரூபீஸ். ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லும் போனீங்கன்னா இம்போர்ட்டட் தான் வரும். இது ஃபுல்லும் இந்தியன் மேடு. ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லும் இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸ் தான் வரும். ஆ, பார்க்கலாம். இது ஃபுல்லுமே இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸோட கேட்லாக்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் ஒவ்வொரு பிராண்டோட நேம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இதில் வந்து லாரா தான் ஃபுல்லாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் இங்கே. ஸோ இதோட கேட்லாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை பற்றி. இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோண்ணா வருது? இது ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் ஒரு 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், பார்க்கலாமா? ஆ, பாருங்கள். என்ன இதோட இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது,
ஸோ இது வெயிலில் எப்படி இருக்கும், ரைனிங் டைமில் எப்படி இருக்கும், எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறோம், ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ நீங்கள் பெயிண்டிங் காஸ்ட்டோட பெயிண்டிங் ஒரு மூணு டைமோட காஸ்ட்டு தான் இது, பட் நீங்கள் மூணு தடவை பண்ணுறதுக்கு இந்த ஒரு தடவை பண்ணாலே போதும். ஸோ அந்த டைம்ஸ்க்கு நம்ம ஒன் டைம் இதை ஒட்டிட்டாலே போதும். நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறது மூணு தடவையோட காஸ்ட்டோட இது கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் வரும். ஸோ இது மிக்ஸ் பண்ணி ஒட்டுவாங்களாண்ணா, இந்த க்ரீனும் இப்போ இந்த ப்ளெயினாக இருக்குன்னா? இது வந்து அப்படி இல்லை, இதே இது ரெண்டு இது வந்து தனியாக இப்போ ஒரு நாலு வால் இருக்குன்னு ஒரு ரூமில், ஒரு வாலுக்கு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ மீதி உள்ள வால்ஸு ஃபுல்லும் இந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூமுக்கு இந்த கலர் எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்களோ ஒரு டிசைன் ஒரு பிளெயின் அப்படி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த இது வந்து இப்போ டிசைனாக இருக்குது, ஆ இது பிளெயினாக இருக்குது. ஸோ ஒரு வாலுக்கு டிசைன், ஒரு வாலுக்கு பிளெயின், ஒரு வாலுக்கு டிசைன், ஒரு வாலுக்கு பிளெயின், அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். இதெல்லாம் ஒரு மாதிரி ரஃப்பா ஒரு மாதிரிலாம் வருது, இதோட ஃபினிஷிங்கே அதான். சோ உங்களுக்கு இது போட்டோம்னா நம்ம அந்த வுட்டன் ஃபினிஷிங் இருக்கணும். ஓகே, சோ வுட்டன் டிசைன்னால, சோ இந்த ஃபினிஷிங் வுட் தொட்டா எப்படி இருக்குமோ அதோட ஃபினிஷிங் தான் இதுல இருக்கும். சோ அந்தந்த ஃபினிஷிங் கேத்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாதிரினா ஸ்ட்ரைப்ஸ், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரணும்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ ஒவ்வொருக்கு அந்த டிசைன் மெயின்டெய்ன் எப்படி பண்றது, இது வாஷபிளா, என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு அழுக்கே ஆயிடுது. மெயின்டெய்ன் ரொம்ப 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 ஈஸியானது இதுல. சோ நீங்க ஒரு டஸ்ட் ஏறிச்சு ஒரு கரை பட்டுச்சு அப்படினா நீங்க வெறும் ஒரு ஈர துணியை வச்சு லைட்டா ஒரு தொட தொடச்சா போயிடும், உடனே போயிடும். இது இதெல்லாம் என்னது, இது பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மெட்டீரியலா இருக்கு. சோ இது பார்க்க போம்போதே அது கிளாத் ஃபீல் இருக்கு, பேப்பர் கூட ஃபீல் இருக்கு. ஃபுல்லுமே பெரிய ரெஸ்டாரன்ட், சோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விரும்புவாங்க. சோ இந்த மாதிரி கலர்ஸ் ஃபுல்லுமே ரெஸ்டாரன்ட், ஸோ அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் விரும்புவாங்க. ஸோ இதை நம்ம வீட்டுக்கும் பண்ணலாம், ஹாலுக்கு மெயினாக டிவி யூனிட் கிட்ட பண்ணலாம். இதெல்லாம் வந்து இது இந்த இமேஜே பாருங்களேன், இதோட குவாலிட்டியே வந்து அவங்க அவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு லிவிங் ஏரியா அந்த சைட் பண்ண போகும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெட்ரூம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது, பட் பெட்ரூம்க்கு போட்டிருக்காங்க, அது ஒரு மாதிரி தனி லுக்காகவே இருக்குது. அதுக்கு ஒரு மூணு கலரா நாலு கலர் ஆப்ஷன்ஸே வந்துடுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது டோட்லி வேறு மாதிரி இருக்குது, அங்கங்கே மார்பிள் ஸ்டோன் அந்த மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம்னா இதுவும் கொஞ்சம் வேற வேற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லா இந்த வீடியோல காட்ட முடியுமான்றது எனக்கே தெரியல. இது வந்து ஃபேப்ரிக்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து சோஃபாக்கு, உங்க சோஃபாக்கு வந்து இது பண்ணணும், ஸோ கிளாத்ஸ்லாம் மாற்றணும், ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த இமேஜஸ். ஆமாம், ஸோ ஸ்க்ரீன்ல இருந்து அவங்களே வந்து உங்க ஷாப்ல தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க அவங்க குஷனுக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி கிளாத்தை கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து எப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டில் மீட்டர் ரேஞ்சில் தான் கொடுப்போம். இது வந்து எவ்வளோ ஒரு பலர் ஆரம்பிச்சு 100 இருந்து இருக்கு, நம்மளுக்கு 100 இருந்து இருக்கு. ஆமாம், 100 இருந்து 340 440 வரையும் இருக்கு. ஸோ அதுக்கு மாரி இம்போர்ட்டட் கிளாத்ஸ் வேணும்னாலுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஒன் ஆர் டூ டேஸ் டேங்க் கேட்போம், உடனே கொடுத்துருவோம் நாங்கள். ஆமாம், ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக பார்த்துருந்தேன், இது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால அதுதான் என்னன்னு பார்த்தேன். இதெல்லாம் ஃப்ளோரிங் மேட்ஸ் இது ஃபுல்லுமே. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளோரில் நாங்களே ஒட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒட்டி 6-7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது இதுக்கு வந்து நாங்களும் கேரண்டி கொடுப்போம், 3-4 இயர்ஸ் வரையும் கொடுப்போம். ஸோ இதுலேயும் சர்வீசஸ்லாம் எப்படி பண்ணி கொடுத்துருவீங்க? சர்வீசஸ்லாம் ரொம்ப சிம்பிள், நாங்களே எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஆள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ சர்வீஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்கொயர் ஃபீட் வந்து 13 ரூபாய்ந்து இருக்கு. 13 ரூபாய். ஆமா, இப்போ இது வந்து 13 ரூபாய். இன்னொரு நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, சின்ன சைஸ்ல இருக்கு, அது வந்து ரேட் கொஞ்சம் இது கொஞ்சம் எம்எம் கூட. சோ அந்த எம்எம் க்கு தான் காஸ்ட் இது. சோ இது 0.75 குடுக்குறோம். ஓகே, சோ அதனால இந்த இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது 15 ரூபாய் வரும். சோ அந்தந்த எம்எம் கேத்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து வாலில் பேஸ்ட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் எம்எம் கம்மியாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் பட் இது வாலில் பேஸ்ட் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம், தாராளம். வந்து நம்ம இதில் தான் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இல்லை, இது வந்து நிறையா ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்கோம், வாஷ்ரூம் ஏரியாவில் ஃபுல்லும் பண்ணியிருக்கோம். ஏன்னா தண்ணி அந்த இடத்துல சவுத்தில் தண்ணி நிற்கணுவாங்க பழைய இது. ஸோ அங்கெல்லாம் இது பேஸ்ட் பண்ணோம்னா அப்படியே நிற்கும் இது ஃபுல்லுமே. ஓகே, இதை தான் வந்து ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ணது என் பூஜை ரூமுக்கு. ஸோ இது வந்து ஃப்ளோர் மேட்டு இல்லையா? ஆமாங்க. ஸோ இது வந்து வால்லையும் ஒட்டலாம், ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஃப்ளோரில் ஒட்டுறது வால்ல எப்படி ஒட்டுவாங்க அப்படிங்கிறது தான், பட் இது ஒட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 13 ரூபீஸ், 13 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம சுவிட்ச் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு
எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா இது வந்து அவங்க 12 ரூபீஸ்க்கே பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இங்க நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. வால்பேப்பர் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு சோபா கவர் ஆகட்டும், சோபா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டில இருந்து இம்போர்ட் குவாலிட்டி வரைக்கும் எல்லா குவாலிட்டிஸ்மே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷீட் வந்து நான் என் பூஜை ரூம்ல ஒட்டிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்கு, அதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குங்கறதையும் ஒரு வீடியோவா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதை பாருங்க.